அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் வீட்டு குடிநீர் இணைப்பு தரப்பை கொடுத்து வர்றாங்க. அதுக்கு கட்டணம் எவ்வளோ ரூபாய் அரசு தரப்புலேருந்து வசூலிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான சுற்றறிக்கை கடிதத்தை தான் இந்த கணலில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இடம் கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. டெக்னிக்கல் வீடியோ, கிராமசபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கழித்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜல் ஜீவன் மிஷன் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதில் அபோர்ட்டில் போனீங்கன்னா இதனுடைய நோக்கம் விஷன் மிஷன் ரெண்டுமே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் பல்வேறு தகவல்கள் இந்த வெப்சைட்டில் இருக்கிறது பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து கிராம ஊராட்சி வந்து அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன் மானூர் ஊராட்சி ஒன்றியம் ஊரக பகுதிகளில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல், நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட வீடுகளுக்கு வைப்பு தொகை வசூல் செய்தல் தொடர்பாக. எவ்வளோ ரூபாய் வாங்கணும்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பு கீழ் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட வீட்டு குடிநீர் இணைப்புகளுக்கு பார்வையில் கண்ட செயல்முறை ஆணையின்படி வைப்பு தொகை மற்றும் பங்களிப்பு தொகை வசூல் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. தற்போது நிர்வாக நலன் கருதி ஊராட்சிகளில் வைப்பு தொகை ஒரு இணைப்பிற்கு 1000 ரூபாய் மட்டும் கீழ்காணும் விவரப்படி ஊராட்சிகளுக்கு குறியீடு நிர்ணயம் செய்யப்படுகிறது. குறிப்பிட்டுள்ள வைப்பு தொகையினை வசூல் செய்து கணக்கு எண் 10 செலுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் அவசரம். இது வந்து மானூர் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. 1000 ரூபாய் வசூல் பண்ணி கணக்கு எண் 10 அப்டேட் பண்ணிவிட்டு அதனுடைய அறிக்கை விபரத்தை சமர்ப்பிங்கன்னு சொல்லி லெட்டர் சர்க்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்கும், எவ்வளோ ரூபாய் நம்ம கட்டணுங்கிறது. இதுக்கு மேலே எவ்வளோ ரூபாய் கட்டணும் ரசீது கேளுங்க. எனக்கு கூடுதலாக வாங்கினா அது ரிட்டர்ன் நம்ம வாங்குறதுக்கு அந்த ரசீதை வைத்து புகார் மனுக்கள் மேலே தெரிவிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அவங்க கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கட்டணத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.